ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் நாடோடி பசங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டம் முட்டம் பீச் ஓரமாக இருக்கக்கூடிய லைட் ஹவுஸ் மியூசியம் மற்றும் பார்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நாடோடி பசங்க சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வாங்க. இந்த பார்க்கோட என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 20 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ளே ஏறினதும் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேருந்தே நடைபாதையெல்லாம் வந்து பக்காவாக சூப்பராக வச்சுருக்காங்க. குழந்தைகள் என்ஜாய் பண்ணுறதுக்கான சீசா, சறுக்கு, ஊஞ்சல்னு நிறைய வச்சுருக்காங்க. எல்லாமே நீட்டாக சூப்பரா இருக்கு. இந்த பார்க்கோட நடைபாதையோட இரண்டு பக்கங்களும் பாத்தீங்கன்னா நிறைய அழகு செடிகளும் பூக்களும் நால சூப்பராவே இருக்கு. இங்க இருந்துகிட்டே முட்டம் பீச்சை அழகாவே பாத்துக்கலாம். அதுக்கான சேர் எல்லாம் அழகா அமைச்சிருக்காங்க. இந்த பார்க்கோட சேர்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பரான வியூ பாயிண்ட்ல செட் பண்ணியிருக்காங்க. இந்த வியூவை பாருங்க எப்படி இருக்குன்னு. கன்னியாகுமரி மாவட்டத்திலே முன்னாடி பார்த்தீங்கன்னா முட்டம் பீச் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் பீச்னே சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ் திரைப்படங்களில் இந்த முட்டம் பீச் வந்திருக்கு. இங்கே வச்சு தான் நிறைய ஷூட்டிங் எல்லாம் எடுத்திருக்காங்க. இந்த பீச்லையும் இந்த பீச் ஓரமாக இருக்கக்கூடிய கிராமங்களையும் நிறைய படத்திலேயே பார்த்துருக்கோம். இப்படி ஃபேமஸாக இருந்த இந்த முட்டம் பீச் பார்த்தீங்கன்னா சமீபமாக ஒரு 3-4 வருஷமாக பார்த்தீங்கன்னா டூரிசம் வந்து கம்மி ஆயிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பராமரிப்பு எதுவும் சரியா இல்லாத காரணத்தினால தான் அப்படி ஆயிடுச்சு. இப்போ மீண்டும் இந்த லைட் ஹவுஸ்ல பாத்தீங்கன்னா சூப்பரா ஒரு பார்க் செட் பண்ணி இந்த மியூசியம் எல்லாம் செட் பண்ணனால மக்கள் வரத்து அதிகமாயிடுச்சு. இதுதான் நம்ம சொன்ன லைட் ஹவுஸ் மியூசியம். இந்த மியூசியத்துக்கு உள்ளாடி வர்றதுக்கு தனியாக எந்த ஃபீஸும் கிடையாது. நம்ம முதல்ல எடுத்த அந்த 20 ரூபாயில் இந்த பார்க்கையும் இந்த மியூசியத்தையும் டோட்டலாகவே சுற்றி பார்த்துக்கலாம். இந்த மியூசியத்தில் அப்படி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த லைட் ஹவுஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எப்படி இயங்கிச்சு, அது எது மூலமாக இயங்கிச்சுன்னு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா வந்த காலங்களில் இது எப்படியெல்லாம் டெவலப் ஆச்சு, அதுக்கு என்ன மாதிரி பல்பெல்லாம் யூஸ் பண்ணாங்க, அந்த மாதிரி செட்டப் எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ பார்க்கக்கூடிய இந்த வகை லைட் பார்த்தீங்கன்னா 500 mm டயா ஆப்டிக் 4th ஆர்டர் வகையை சேர்ந்தது. 1846 2017 வரைக்கும் ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய லைட் ஹவுஸ்ல இந்த லைட் பயன்படுத்தி இருக்காங்க. இந்த கண்ணாடி கூண்டுக்குள்ள இருக்கக்கூடிய மினியேச்சர் லைட் ஹவுஸ் மாடல் எங்க உள்ளதுன்னு பாத்தீங்கன்னா பூம்புகார் லைட் ஹவுஸ் மாடல்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த லைட் ஹவுஸோட நேம் பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் லைட் ஹவுஸ். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஜிப்டில் இருக்குது. இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 100 meters. லைட் ஹவுஸ் சம்மந்தமாக இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய வகையான கப்பல்களை மினியேச்சராக வச்சுருக்காங்க. இதில் இருக்கிறதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்தியன் கடற்படைக்கு பயன்படுத்தக்கூடிய கப்பல் மாடல்ஸ் தான் நிறைய வச்சுருக்காங்க. இது போக இது கூடவே டைட்டானிக் கப்பலும் வச்சுருக்காங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. அது மாதிரி உட்லையும் செஞ்சு வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நீர்மூழ்கி கப்பல். இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய கப்பல் வரிசையாக வந்துக்கிட்டே இருக்குது. இதில் ஏதாச்சும் கப்பலுடைய நேம் தெரிஞ்சாலோ அதோட டீட்டெயில் தெரிஞ்சாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா பாய்மர கப்பல். இது பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த கப்பலை பார்க்கும்போது 1001 படத்தில் வரக்கூடிய பாட்டு தான் ஞாபகத்தில் வருது. இது போக கடற்படை யூஸ் பண்ணக்கூடிய ஹெலிகாப்டர், ஃப்ளைட்டு இதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா கப்பலோடைய ஸ்டீரிங் ஏரியாலேருந்து நம்ம கப்பலை டிரைவ் பண்ணும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி செட்டப்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ பார்க்கக்கூடிய இந்த சின்ன சின்ன மிஷின் பார்த்தீங்கன்னா இந்த கேப்டனுக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு பொருட்கள். இது மூலமாக தான் அவங்களுக்கு நம்ம எங்கே இருக்கிறோம், எப்படி போகணும்லாம் தெரியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸில் யூஸ் பண்ண பல்பு. இதோடைய நேம்ஸும் பார்த்தீங்கன்னா கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த லைட் ஹவுஸோட பயன் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த லைட் ஹவுஸோட பயன் பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளாடி போகக்கூடிய கப்பலுக்கு வழிகாட்டி தான் இந்த லைட் ஹவுஸ். நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த லைட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமே 2 தான் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா 1 முட்டத்துலேயும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரிலையும் இருக்குது. லைட் ஹவுஸில் இருக்கக்கூடிய லைட்டோட லென்ஸ் செட்டப்பு தான் நம்ம இப்போ பார்க்குறோம். சின்னதாக இருக்க லைட்டோட பவரை தான் இந்த லென்ஸ் மூலமாக நிறைய கிலோமீட்டருக்கு அடிக்க வைக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா 1 சைடு ஃபுல் வியூ ஆகும், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஆஃப் கட்டாகவும் பண்ணி வச்சுருக்காங்க. இருக்குன்னா இதை உள்ளாடி எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறதுக்காக தான் அப்படி வச்சுருக்காங்க. அப்படியே உள்ளேலாம் சுற்றி பார்த்துக்கிட்டு வெளியே வந்தோம்னா குளச்சல் ஹார்பரோடைய ஓல்டு ஃபோட்டோஸ் வச்சுருந்தாங்க. அது மாதிரி குளச்சல் வார் ஃபோட்டோ வச்சுருந்தாங்க. கன்னியாகுமரி பீச்சோட ஓல்டு ஃபோட்டோஸ் வச்சுருந்தாங்க. இதே மாதிரி லைட் ஹவுஸ் சம்மந்தமாகவும் நிறைய வரலாறு ஃபோட்டோகளும் வச்சுருந்தாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தை சுற்றி பார்க்க வரீங்கன்னா கண்டிப்பாக முட்டம் பீச்சையும் விசிட் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற அந்த முட்டம் லைட் ஹவுஸையும் விசிட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஓவராலாக இந்த மியூசியத்தை நம்ம சுற்றி பார்த்துக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம நாடோடி பசங்க சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.